காஷ்மீருக்கு ஒரு நம்பர் கால் புக் பண்ணியிருந்தேன். ஆமா, என்ன லைன் பிஸியா இருக்கா? டிலே ஆகுமா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்களேன். ஆ, தேங்க்யூ. என்னம்மா நேராகும்னு சொல்றாங்களா? ஆமாம்மா. நளினி, என்ன பச்சலா? காலேஜ் டிராமா விஷயமா ஏதோ பேசணுமா? பிரின்சிபல் உடனே வர சொன்னாங்க. ஐயோ, ட்ரங்கால் புக் பண்ணிருக்கனே, என்ன பண்றது? அம்மா, போன் வந்தா நீங்க பேசிட்டீங்களா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. நம்பர் கால் தான் போட்டிருக்கேமா, யார் பேசினாலும் மிஸ்டர் சங்கரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க, கூப்பிடுவாங்க. மிஸ்டர் சங்கரை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கம்மா. முதல்ல அதை சொல்லிட்டு தான் மற்ற விஷயமே பேசுவேன். Yes, speaking. Trunk call from Delhi. கொடுங்க. ஹலோ, நான் சங்கரோட அம்மா பேசுறேன். உங்க பேரு? சுமதி. ஹலோ ஹலோ, சங்கரா? நான் சங்கர் இல்ல, சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன். சுமதி, உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சுமதி, நல்லா இருக்கு. அதாவது பொறுமையாரு, பொறுமையாரு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்பவே பார்த்தவனுங்க. நான் உன்னை நேர்ல சந்திச்சு உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுமதி. எங்க நம்ம பையன் சங்கரை பாத்தீங்களா? சங்கரை பார்த்தேன். பியூட்டிஃபுல் பாய், பியூட்டிஃபுல் பாய். அவன் கொண்டு வந்த பெயிண்டிங்க பார்த்தேன், அதுல உன் பேரை பார்த்தேன். அப்புறம் சங்கர் ரூம்ல உன் போட்டோ பார்த்த சுமதி. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மகன் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, நான் தாண்டா உங்க அப்பான்னு அவன்கிட்ட என்னால சொல்ல முடியல சுமதி. எதுக்கு டைவர வேணாமா? ஆமா, நீ டெல்லியிலயா இருக்க? நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இத்தனை வருஷமா உன்னை என்னால பார்க்க முடியல சுமதி. ஹலோ ஹலோ, இல்லங்க லைன் கட் அடிச்சா? இல்லம்மா இல்ல, கட்டா இருந்ததா இப்ப சேர்ந்துருச்சே. சுமதி. என்னங்க சுமதி? என்னங்க? எக்ஸன் ப்ளீஸ் சுமதி, பேசுமா. உங்க குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க, யோசிச்சு பாக்குறேன். என்னம்மா? நீங்க என்ன விட்டு பிரிஞ்ச அந்த நாள் யோசிச்சு பாக்குறேங்க. நானும் தினமும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமதி, உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ணேன். நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா, இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திரம் கொட்ட மாதிரி ஆஹாஹாஹான்னு சிரிச்சியே. ஆஹா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 
என்ன மாசி, எது கழுறீங்க? சங்கர் கிட்ட பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் நடந்து பேசுறேன். சங்கர், நடப்பேன். என்னடா பெரிய பேஜாரா போச்சு, ஒத்துக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன். இதப்பா, இனிமே வாடக புருஷனா உங்கூட என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இந்த குழுகுழு காஷ்மீர்ல என்னால தனியாவும் இருக்க முடியாது. நானும் உப்பு புளி காரம் சாப்பிடறமே, ஒரு சமயம் போல இருக்காது, அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும். Don't worry குரு, உங்களுக்கு நான் இருக்கேன். I love you so much. Oh my dear, I do love you so much. Oh my dear மாலதி, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீண்ட ஆயுசோட நிம்மதியா வாழணும். உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ எங்க இருந்தாலும் வாழ்க மை டியர் விமி. வாணா மானிமுனுக்கு போவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் முன்ன, இப்ப எதுக்கு வேணாலும் போலாவா? அருடுக்கு ருடுக்கு 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 வாங்க மாப்பிள்ள, வாங்க. அது யார், உங்க சிஸ்டரா? தொள்ள கை போட்டாதான் சிஸ்டர், இடுப்புல கை போட்டா பட்லி. பட்லியா? ஏ தாத்தா, விட்டு விட்டு எழுந்திருச்சு பட்ட பட்டன்னு ஆசீர்வாதத்தை அடிஞ்சோ. அடிக்கிறது ஆபத்து, அன்போட விடுற, விடுங்க. அத யாருன்னு சொன்னீங்க? யாரு அது? இதுதான் என்னுடைய ஊட்டி. உடுப்பியா? உடுப்பி லஞ்ச் ஹோம் தாத்தா, என்னுடைய வருங்கால மனைவி. என்ன சொன்னீங்க? நான் எங்க வேணாலும் பறப்ப, யார வேணாலும் கொத்துவேன். என்னடி நீங்க கிரிகிரி பண்றோ? அடிப்பேன் கிழிப்பேன்னு நான் வெஜிடேரியன் பாஷையிலேயே பேசுறாரு. ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. நான் டெல்லி யூனிவர்சிட்டியில சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட். பிறப்பு தமிழ்நாடு, ஃபாலோ பண்றது ஜெனியின் தமிழ் பண்பாடு. இதோ இருக்காளே மாலதி, ஒரு உயர்ந்த தமிழனின் தாழ்ந்த பேத்தி. நம்ம பண்பாட்டையே மாத்தி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகைக்கு என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள். 10,000 ரூபாய் கொடுத்து, அதுவும் முழுசா இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பேச சொல்லுங்க. இதையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட். இந்த கேவலமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு, உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவியும் கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில உனக்கு நான் என் கிண்ணியே பாட போறேன். இதெல்லாம் உண்மையா? எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஐயோ, வீட்டை வாடகைக்கு வாங்கலாம், புருஷனை வாங்கலாமா? நாம எப்பேற்பட்ட ஜாதி, சிலிப் ஆகுற ஜாதியா? ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஜாதி ஆச்சு, என் பிரஸ்டேஜே போச்சு. எனக்கு யாருமே இல்ல தாத்தா. தாத்தா என்ன பாருங்க தாத்தா. தாத்தா, டாக்டர், தாத்தா பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. வாட் அ கிரேட் மேன். சௌரிமான் ஜாதி, கவரிமான் ஜாதி. அந்த காலத்திலே கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன். இந்த காலத்திலே பேத்திக்காக சோஃபாவிலே உயிர் நீக்கப் போகிறார் காஷ்மீர் தமிழன். உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். தாத்தா, தாத்தா, இம்மி வருத்தமாக வா. என் தாத்தா நிலைமைக்கு நீங்க காரணம். அவரோட உயிருக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அவர் மேல என்னடி தப்பு? நிம்மியளவான அவர்கிட்ட இறக்க நீ காமிச்சிருந்தீங்கன்னா இந்த விம்மி ஜிம்மி எல்லாம் வந்திருப்பாளா?
என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுக்கு தான். Thank you my dear. மாப்பிள்ளை உடாத, உள்ள போட்டு கூட்டு கலவை.